தமிழக அரசு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை என்பது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு அரசியல் முடிவு என்று தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் மாநிலத்தினுடைய ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிற ஆர் என் ரவி அவர்கள் தமிழக மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காமல் தமிழக சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிற நீட் மசோதா உள்ளிட்ட பல மசோதாக்களை ஒப்புதல் கொடுக்காமல் மத்திய அரசுக்கு அனுமதிக்காமல் முடக்கி போட்டு வைத்திருப்பதை கண்டித்து தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் முத முதல்ல இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பது என்று அறிவித்தோம். எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு வடிவமாகத்தான் இதை நாங்கள் தீர்மானித்தோம். அதைத் தொடர்ந்து பல்வேறு விசிகா சிபிஐ போன்ற கட்சிகள்லாம் அறிவித்தாங்க. இன்றைக்கி உண்மையிலேயே தமிழக அரசு இந்த உணர்வுக்கு மேலும் வலு சேர்க்கிற அளவுக்கு தமிழக அரசின் சார்பில் இந்த நடவடிக்கையை வந்து கண்டிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு தமிழக அரசே தேநீர் விருந்தினை புறக்கணித்திருப்பது என்பது ஒரு வரலாற்றில் முக்கியமான இடத்தை பெறும் என்று நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அநேகமாக எனக்கு தெரிந்த வரையில் இதற்கு முன்னால் ஆளுநர் அளித்திருக்கக்கூடிய ஒரு தேநீர் விருந்தை ஒரு அரசு புறக்கணிப்பது என்பது இதற்கு முன்னால் எப்போதும் நடக்காத ஒரு நடவடிக்கை இன்றைக்கு நடந்திருக்கிறது. அதற்காக தமிழக முதல்வரையும் தமிழக அரசையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் நெஞ்சார பாராட்டுகிற வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது தமிழக மக்களுடைய உணர்வுக்கு மேலும் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு செயல் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஆளுநர் வந்து அலட்சிய போக்கு என்பது ஒரு பக்கம் இருக்குதான். ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தான் முக்கியமான காரணம் என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஏன்னா ஆளுநருடைய எந்த ஒரு நடவடிக்கையும் அவருடைய சொந்த நடவடிக்கையாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. எல்லா நடவடிக்கையுமே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அதனுடைய பிரதிபலிப்பு தான், அதனுடைய வெளிப்பாடாகத்தான் ஆளுநருடைய நடவடிக்கை என்பது அமைந்திருக்கிறது. எனவே இன்றைக்கு ஆளுநர் இப்படியான கருத்துக்களை தெரிவிப்பது, அதே போல் மக்களால் மாநில சட்டமன்ற நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் இருப்பது, அதே மாதிரி நீட் மசோதாவை மத்திய அரசாங்கத்துக்கு தொடர்ந்து வற்புறுத்திய பின்னாலும் அனுப்பாமல் இருப்பதெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையினுடைய ஒரு பகுதி என்று தான் நான் பார்க்குறேன். ஆகவே அதுக்கு ஒரு கருவியாக இன்றைக்கு ஆளுநர் பயன்படுத்தப்படுகிறார் மாநில மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கத்தினால். எனவே இது வந்து ஆளுநர் மட்டுமல்ல, ஆளுநருக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்துக்கும் ஒரு கண்டனமாகத்தான் இந்த புறக்கணிப்பை பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.